இப்ப சொல்லு, நீ எங்க போகணும்? அட, எந்த ஊருக்கு போகணும்னு கேக்குறேன். ஏய், உன்கிட்டதான் கேக்குறேன். நீலகண்டா, இந்த பொண்ணை பார்த்தா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு உன்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. நீதான் இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நான் என்னத்த வழி காட்டுறது? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னையா சொல்ற நீ? நீதானே இவளை காப்பாத்திருக்க, அதனால நீயே இவளை கூட்டிட்டு போ. இவ உன் கூட இருக்கிறது தான் இவளுக்கு ஆதரவா இருக்கும். இவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் உன் பாதுகாப்புலயே இருக்கட்டுமே. இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிற? இல்லத்த, இந்த பொண்ணு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு ஏற்படுற வரைக்கும் அவ இந்த வீட்டுலதான் இருக்கணும். அதான் அவளுக்கு பாதுகாப்பு. நீலகண்டா, இந்த பொண்ணை இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கோ அவளுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்கோ எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு ஜமீன்தார் வீட்லயோ இல்ல உன் வீட்லயோ இருக்கிறதா நல்லது. இந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஜமீன்தாரோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போனா இவ யாரு என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா சொன்ன பொண்ணை கட்டிக்காததுனால அம்மாக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ணை கூட்டிகிட்டு நான் என் வீட்டுக்கு போனா அது உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லிடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு பிள்ளைங்கன்னு யார் இருக்கா? இவளனா என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், அது எனக்கு சந்தோஷம் தானே. இந்த வீட்டுல என்னையும் உன் மாமனையும் தவிர வேற யார் இருக்கா? சீக்கிரம் வெடிஞ்சிருச்சா? பகல்ல உன்கிட்ட பேச வந்தா வேல இருக்குன்னு போயிடுற, ராத்திரியில கிட்ட வந்தா இப்படி தூங்குற. இனிமே நீ எப்படி தனியா தூங்குறேன்னு பாக்குறேன். நீங்க எதுக்கு வந்த? அது என் ரூம்ல எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு நான் இங்கயா வந்து தூங்குறது? போ போ போ. சரி போறேன், நீ என் கூட வா. நானும் வரதா ஜமீன்தாரையா? எப்படி என்கிட்ட சரியா மாட்டதான் போற? ஒண்ணு தொல்ல தாங்க முடியலையே. இனிமே இங்க இருந்தா சரி வராது, கிளம்ப வேண்டியதுதான். குடிக்க கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கே நான் குடிக்காம இருக்கணும். வாட்டம் மாமா, நம்ம கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? கௌரிய பொண்ணு பார்க்க வரதுனால அவளுக்கு ஒரு புடவை வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க வாங்க சொல்றேன், உங்களுக்கு நல்ல கைராசி இருக்கு. உங்க கையால புடவை வாங்கினா செலக்ஷன் நல்லா இருக்கும் ஜமீன்தாரையா சொன்னாரு. அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க துணி எல்லாம் நீங்க தானே துவைக்கிறீங்க, அதான் உங்களையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். இந்த மாமனோட மரியாதை இப்ப புரிஞ்சதுல ஒரு நாலு கிளாஸ் பட்டா வாங்கிட்டா நான் வரேன். நான் குடிக்கிறதும் இல்ல, குடிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் இல்ல. அப்ப நீ வேற ஆள பாரு. ஒழுங்கா போ. நீ இல்லனா என்ன, கடைக்காரனுக்கு ரெண்டு போட்டா நல்ல புடவையே எடுத்துற போறான். எல்லா விஷயத்துக்கும் அடிக்கிறது ஒதுக்கிறதும் நல்லதே இல்லங்க. நல்ல புடவை, நல்ல வீடு, நல்ல மனைவி, இதெல்லாம் நல்ல மனசால கண்டுபிடிக்கணும், அப்பதான் நல்லது நடக்கும். நல்ல பட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? ஒரு நல்ல டிசைன். எல்லா பொம்பளைகளும் இப்படிதான் காலங்காத்தால வந்துருவாளுவோ, ஒரு புடவையும் எடுக்க மாட்டாளுவோ. ஏ அண்ணாஜி வாங்க இருங்க, உங்களை பார்த்த பத்து சாரி எடுக்க மேல தெரியும். எங்க கிட்ட அசின் சாரி, த்ரிசா சாரி, நயன்தாரா சாரி இருக்கு. இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்ல பட்டு புடவையா இத தாரா அண்ணாஜி. காஞ்சிபுரம், இது பனாரஸ், தர்மாவரம். இவரு எடுக்கமா தெரியவியே. ஏ அண்ணாச்சி, இதுதான் கடைசி. இனிமேல் வேணும்னா மில்ல இருந்தா வர வைக்கணும். எதையாவது ஒண்ணு எடுக்க அண்ணாச்சி. நல்ல புடவைய கையில வச்சுட்டு கண்டராவிலாம் காட்டுறீங்க. இந்த கண்ணாச்சி திருப்தி ஆச்சா? ஏ தொடர மாட ஜாமி, இந்த புடவையாவது இவர் எடுக்கணுமே. பொண்ணு பாக்க வராங்கனே, நீ எதுக்கு எனக்கு புடவை வாங்கிட்டு வந்த? ஜமீன்தார் ஐயா சொன்னாரு வாங்கின. மாப்பிள்ள முன்னாடி நீ மகாராணி மாதிரி இருக்கணும்ல. ஏய், அவன் முன்னாடி நான் எதுக்கு மகாராணி மாதிரி இருக்கணும்? என் மனசுல இருக்கிற ஆளே வேற. அவன் யாருன்னு சொல்லு, எங்க இருந்தாலும் போய் தூக்கிட்டு வந்த. பாரு
வேற யாரும் கிடைக்கலையா? இந்த தபலதான் மனசுல இருக்க? என்ன நீலகண்டா கிண்டல் பண்ணாத, என் மனசுல இருக்கிற ஆள் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏய் நீலகண்டா, எனக்கு பிடிச்சது எதா இருந்தாலும் அதை நான் அடைஞ்சே தீருவேன். பொண்ணு பார்க்க வரவனுக்கு என்னோட முகம் மட்டும் இல்ல, இந்த இடத்தோட நினைப்பு கூட அவனுக்கு வரவே கூடாது. நான் அப்படி பண்ணிடுவேன். பொண்ணு பார்க்க வந்தவங்களா பொண்ணுக்கு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமான்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணி காமிச்சேன். போதுமா? இல்ல இது கொஞ்சம் ஒண்ணு ஆனா டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. தாராளமா பாடுனீங்கல்ல, அத அப்புறம் வந்துக்கலாம். கௌரி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண. எங்க கௌரி அம்மாவுக்கு பெரியவங்கன்னா ரொம்ப மரியாதை. எனக்கு உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். எங்கிட்டயா? யூ மீ டு மீ. ராரா போபோ, சீக்கிரம் ராரா வந்தே. ராரா என்ன சொல்ல போற? நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? ஒரு ரகசியமான விஷயம் சொல்றதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிய நீ தெரிஞ்சுக்கிட்டா? ஐயோ, இந்த பொண்ணு இப்படிப்பட்டவளான்னு நினைச்ச உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போயிட்டனா? அப்புறம் நான் விதவையாகி வேற ஒருத்தனை பார்க்க வேண்டியது வரும்ல, அதனாலதான். வாட் இஸ் யுவர் பிளாக் பேக் ப்ளீஸ் ராரா? அங்க நின்னுகிட்டு இருந்தால நீலகண்டன், அவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, யாரு நீலகண்டா? யாரும் இத சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் படத்தையே காட்டிட்டேன். இப்ப எனக்கு மூணு மாசம், இனிமே என்ன கட்டுக்குவீங்களா? கல்யாண பொண்ணு பத்தினியா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும்னு ஆசைப்படுவாங்க. சமூக சேவைங்கிற பேர்ல யார் யாரோ என்னென்னமா பண்றாங்க. ஆனா அந்த கடவுள் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. What a great job! I am proud of myself. Okay? Okay, Rara? Okay?